காலத்துக்குள்ள மூணு பிரிவா இருக்குது. ஒன்னு ஆரம்ப நிலை பயிற்சி மையம், இன்னொன்று வந்து நம்பிக்கை மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளி, இன்னொன்று வந்து அறிவுசார் குறைபாடுடையோருக்கான இல்லம், வயது வந்தோருக்கான இல்லம் அப்படின்னு சொல்றது மூணு இருக்கு. இந்த அறிவுசார் குறைபாடுடையோருக்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா 0 to 6 வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் வந்து பயிற்சி கொடுத்துட்டு போவாங்க. அதாவது ஆரம்ப நிலை பயிற்சி மையம்னாவே ஆரம்ப நிலையிலேயே அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிறந்து கொஞ்ச நாள்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுடைய ஐ கான்டாக்டு, இப்படி போனோம்னா குழந்தைய படுக்க போட்டிருக்கும் போது இப்படி போனோம்னா அப்படியே கண்ணு மட்டும் அப்படியே திரும்பி பார்க்கும், அந்த மாதிரி பார்க்கலை, ஸ்மைல் பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ அந்த குழந்தைக்கு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடி காலத்துலலாம் குழந்தை பிறந்தோடனே இந்த திடுக்கு தண்ணி தொளிக்கிறது, சேனை தொட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக அந்த உணர்ச்சியெல்லாம் இருக்கான்னு அவங்க செக் பண்ணுறதுக்காக தான் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜிஹெச்ல இப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, இப்போ பிறந்தோடனே இந்த குழந்தைக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கட்டை விரலே வந்து இப்படி மடக்கி தான் வச்சுருக்குங்க பிள்ளைய, கால் கட்டை விரலாம் இப்படி 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 கையை வச்சுருக்குங்க, கால் அப்படி வச்சுருக்குங்க, அதில் இந்த கால் கட்டை விரலாம் இப்படி மடங்கி இருக்கும். அதை நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பொசிஷனில் கொண்டு போய் அந்த குழந்தை வச்சுக்கிடும். வச்சுக்கிடலை, நம்ம காலை இழுத்து விட்டுட்டோம், அந்த கால் வந்து அப்படியே கிடக்கு அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டில் வந்து எந்த குழந்தை பிறந்த உடனே அழுகலையோ தாய் வந்து அந்த குழந்தைக்காக அழுக வேண்டியது இருக்கும் அப்படிம்பாங்க. அழுகலைன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் பிரெயினுக்கு சரியாக போகலை, அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அதனால தான் அழுகலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் ஒரு 3 to 4 months கண்டுபிடிச்சி அந்த ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களுக்கு ஜிஹெச்லேயே இப்போ இருக்குது. நம்ம இப்போ பயிற்சி மையம் மாவட்டத்துக்கு ஒன்று இருக்கும், எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் இருக்குது ஆரம்ப நிலை பயிற்சி மையம். அங்கே கொண்டு போய் நம்ம பயிற்சி கொடுத்துட்டோம்னா அதை வந்து 6 வயசுக்குள்ளே அந்த குழந்தைய நல்லா டெவலப் பண்ணி நார்மல் ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு அந்த குழந்தைய பயிற்சி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடலாம். அப்படி கண்டுபிடிக்காமல் சில பேரண்ட் என்ன செய்கிறாங்க, வெளில சொன்னால் அது ஒரு நம்ம குழந்தையோட இது பாதிச்சிடும், நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா வெளியிலேயே சொல்கிறது கிடையாது. அப்படிலாம் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது. உடனே கண்டுபிடிச்சி அதை உடனே நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா நார்மல் ஸ்கூலுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ ஆரம்ப நிலை பயிற்சி மையத்தில் ஃபிசியோ யூனிட்டு தனியாக இருக்கும், சென்சரி யூனிட் தனியாக இருக்கும், ஸ்பீச்சு யூனிட் தனியாக இருக்கும், ஸ்பெஷல் எஜுகேஷன் தனியாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஓட்டி ஆக்குபேஷனல் தெரப்பி மாதிரி கொடுப்பாங்க, கரெக்டாக அந்த கிரிப்புக்காக வேண்டி கையினுடைய கிரிப்பு வர்றதுக்காக அதுக்கெலாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பியும் கொடுப்பாங்க. அந்த ரைமிங் வேர்ட்ஸ் படம் பட்டம் சடம் சட்டம் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி அந்த ஸ்பீச்சு கொடுப்பாங்க. முக நுகர்தல் ஊதுதல் ஊதுறது அந்த பேப்பர்களை ஊத சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பொருளாக போட்டு அதை ஊத சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி யூனிட்டில் ஒவ்வொன்றும் அந்த பிள்ளைக்கு வந்து பயிற்சி கொடுத்து அதை கொண்டுட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்னா கண் மூளை ஒருமித்து செயல்படாது, கண் ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கும், மூளை வந்து வேற எதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கும். கோஆர்டினேஷன் பிரெயின் ஐ கோஆர்டினேஷனை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் அந்த சென்சரி ப்ராக்டிஸ் கொடுக்கறது, அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போகிறது. மொதல் போனோன்னே டார்க்காக இருக்கும், டார்க்காக இருக்கேன்னு அந்த குழந்தை அப்படி ஒரு நிமிஷம் யோசிக்கும், அதுக்கப்புறம் ஒரு கலர்ஃபுல் பல்பு என்ன செய்யும் அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது இன்னும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யும் அப்படியே பார்க்கும்போது அது மூளையும் கண்ணும் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று சேரும், அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி போகும்போது வெரைட்டிஸாக மேட் இருக்கும், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மணல் சளிச்ச மணல் இருக்கும், அப்புறம் சரள மணல் இருக்கும், கல் இருக்கும். இந்த இதுலலாம் அந்த தொடு உணர்வு, கையையும் வைக்கலாம், காலையும் அந்த குழந்தைகளை நிப்பாட்டி வைப்பாங்க, கையையும் வைப்பாங்க. இது சாஃப்ட் எது ரஃப் எது மியூசிக் அந்த போட்டு விடுவாங்க, போட்டு விட்டு அவங்க கேட்பாங்க. அப்போ வந்து குழந்தைங்கள் வந்துட்டு பிரெயின் ஐ கோஆர்டினேஷனுக்கு அந்த சென்சரி யூனிட் வந்து ரூம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 டீச்சர் இருக்கிறதுனால ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு இதை எடுக்கணும்னு சொல்லியிருப்போம். 5 வயசில் நம்ம நார்மல் ஸ்கூலில் சேர்க்கும் போது 4 வருஷம் பயிற்சி பெற்ற குழந்தை அழகாக நார்மல் ஸ்கூலில் போய் படிக்கிற அளவுக்கு தயார் பண்ணி வெளியில் அனுப்பிடுவோம் சார். இப்போ 40 பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷம் வருதுன்னா அதில் ஒவ்வொரு வருஷமும் 4 குழந்தைங்க 3 குழந்தைங்க அந்த மாதிரி வந்து நார்மல் ஸ்கூலில் கொண்டு போகிற அளவுக்கு அந்த பிள்ளைங்களை தயார் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிருவோம். அந்த ஆரம்ப நிலை பயிற்சியில் உபநயன் அப்படிங்கிற பாடத்திட்டம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அது பிரகாரம் தான் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டோம்னா ஸ்கூலில் வந்து 7 வயசுலேருந்து பிள்ளைங்க வந்து 18 வயசு வரைக்கும் அந்த ஸ்கூல் தங்கியிருக்கிறாங்க. இதில் நம்மக்கிட்ட வந்து 54 குழந்தைகள் வந்து அந்த இதில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி, ஒகேஷனல், ப்ரீ ஒகேஷனல், ஒகேஷனல் இப்படி 5 செக்ஷன் இருக்குது. இதில் வந்து அவங்களுடைய ஐக்யூ லெவலை வச்சு நாங்கள் வந்து கிளாஸ் பிரிக்கிறோம். ஐக்யூ லெவல் அவங்க டாக்டர் வந்து நமக்கு தேசிய மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை வச்சுருப்பாங்க,
அந்த அதில் வந்து எவ்வளோ ஐக்கு லெவலை பார்ப்போம். அந்த ஐக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த வகுப்பில் போடுவோம். லெவல் ஒன், லெவல் டூ, ப்ரீ ப்ரைமர்னா லெவல் ஒன், லெவல் டூ இருக்கும். அப்படி பிரித்து வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க சார். அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஃபைல் போட்டுருவோம். இண்டிவிஜுவலாக ஃபைல் போட்டு அதில் தான் நம்ம வந்து அந்த கோல் செட் பண்ணி, கோல் டாஸ்க் அனலைஸ் பண்ணி, அதை டீச் பண்ணி அச்சீவ்மெண்ட்டு ரெக்கார்டு அதை வச்சுருப்போம். நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா மாவட்ட குழந்தைகள் இருக்குது. நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்ததுனால நாங்கள் வந்து சிவியர் கேஸ்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், இவனுக்கு டாய்லெட் கண்ட்ரோலிங் இல்லை அதனால் நாங்கள் வச்சுக்கிட மாட்டோம் அப்படிலாம் வந்து நாங்கள் யாரையுமே ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அவன் வந்து அக்ரெசிவாக கடிக்கிறது அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எது டேப்லெட் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க வச்சுக்கிறோம் தான் சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் வேணான்னு சொல்லி கேசஸை அனுப்புனதே கிடையாது. மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சுக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ எங்ககிட்ட வந்து 14 பேர் அன்னோன், யாருமே இல்லாதவங்க, சைல்டு லைன் மூலமாக வந்தவங்க, சிடபிள்யூசி மூலமாக வந்தவங்க, இசிஆர்சி சென்டர்னு சொல்லி மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கான அந்த இதிலிருந்து வந்தவங்க, இந்த மாதிரி வந்தவங்க வந்து எங்ககிட்ட 14 பேர். மதுரை மாவட்டம் டிசிபிஓ யூனிட்லேருந்தே 3 பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கேருந்து அனுப்பினாலும் நாங்கள் அந்த குழந்தைங்களை வந்து அன்னோனாக இருந்தாலும் வச்சுக்கிட தயாராக இருக்கோம், வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னோனுக்கு வந்து இப்போ 8 பேருக்கு நாங்கள் ஆதார் வந்து எடுத்துட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்கார் ஒரு 4 பேருக்கு, நான் ஒரு 5 பேருக்கு போட்டு நாங்கள் தான் கார்டியனாக இது பண்ணியிருக்கிறோம். யாருக்கு ஃபிசியோ தேவைப்படுதோ அந்த குழந்தைங்களுக்கு தனியாக ஃபிசியோ கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு வீல் சேர் வேணும், யாருக்கு சிபி சேர் வேணும், அதெல்லாம் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் துறையிலேருந்து அவங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கி வந்து பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பயனாளிகளுக்கு பயனடைய செய்கிறோம். பாசி செய்கிறது, வளையல் செய்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கலர் கோலப்பொடி செய்வாங்க, வினாயில் செய்கிறாங்க. லன்ச் யாராவது புக் பண்ணால் அவங்க வர்றவங்க, யாராவது விசிட்டர்ஸ் வர்றவங்க அவங்ககிட்ட அதை காமிச்சு அவங்க மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. மாவட்ட கலெக்டர் கூட 21-ஆம் தேதி நமது பள்ளியை பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு அந்த பிள்ளைங்க செஞ்ச பொருளெல்லாம் பார்த்துட்டு அதில் இருந்ததை கூட அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் அந்த எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோன்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ஐக்யூ தக்கன செலக்ட் பண்ணிக்குவோம் சார். நோன் டு அன்னோன், எது தெரியுது எது தெரியல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி இன்சியல் அசஸ்மெண்ட்டில் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் அதில் 5 கோல் எடுப்போம். ப்ரெஸ் பண்ண தெரியல ஒரு பையனுக்கு, அவனுக்கு நம்ம அந்த கோலை எடுக்க போகிறோம்னா ப்ரெஸ் ஐடென்டிஃபிகேஷனே 3 மாதம் போகும் சார். எப்படின்னா பல பொருள்களுக்கு கூடாலும் அந்த ப்ரெஷ்ஷை போட்டு ப்ரெஷ்ஷை கண்டுபிடிக்க சொல்லுவோம். இதுதான் ப்ரெஷ், இதுதான் ப்ரெஷ், இதுதான் ப்ரெஷ்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து 3 மாதம் அந்த ப்ரெஷ் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். குச்சி இருக்கும், பென்சில் இருக்கும், பேனா இருக்கும், அது மாதிரி நீட்ட நீட்ட பொருளாக என்னென்ன இருக்கும் அப்புறம் போட்டு அதுலேருந்து அவன் ப்ரெஷ்ஷை எடுக்கிறதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் கொடுப்போம். அவன் ப்ரெஷ்ஷை எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு லிட்டு அந்த மூடி திறக்கிறதுக்கே 3 மாதம் ப்ராக்டிஸ் இருக்கும். அதை திறக்கிறதுக்கு, அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு, ப்ரெஷ் பண்ணுறதுக்கு சைடில் தேய், மேலே தேய், கீழே தேய், இந்த மாதிரி இதுவே 2 இயர்ஸு கூட போகிற பிள்ளை இருக்கும். அதை எடுத்து அந்த ப்ரெஷ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கோலையும் அந்த மாதிரி தான். இப்போ தண்ணி குடிக்கிறதுனா அந்த டம்ளர் எது அதில் தான் குடிக்கணுங்கிறதுக்கு டம்ளர் ஐடென்டிஃபிகேஷன், அதை பிடிக்கிறதுக்கு, அப்புறம் அதை குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கே பயிற்சி வந்து அதுவும் ஒரு 6 மாத காலத்துக்கு ஓகணும். சிந்தாமல் எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து 18 வயசுக்குள்ளே அவனுடைய அன்றாட தேவைகளை அந்த குழந்தை கற்றுக்கிடணும். அவனுக்கு என்ன செய்து அவன் செல்ஃபாக எப்படி இண்டிபெண்ட்டாக, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லி கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த ஸ்கூலுடைய நோக்கமே வந்து அவன் வந்து இந்த இங்கேருந்து போகும்போது, ஸ்கூலை விட்டு போகும்போதோ, சிவியர் கேஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு அடல்ட்டுக்கு வரும். இந்த கொஞ்சம் போகும்போது இப்போ நம்ம கார்டனிங்கில் இருக்கிற பிள்ளைங்க அவங்க வீட்டில் போய் விவசாயம் பண்ணுறதுக்கு போகலாம். ஆட்டு முதல்ல ஆடெல்லாம் வளர்த்தோம் சார், 5 ஆடு வச்சுருந்தோம். அப்போ அதுலெலாம் இருந்த பசங்கள்லாம் போய் இப்போ அவங்களுக்கு அந்த ஆடு கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து ஆடு வளர்க்குற இதில் வந்து அவங்க வச்சுருக்குறாங்க, அந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பேசிக்காக அவனுக்கு எது தெரியுமோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம், இப்போ எங்களுக்கு இடம் பற்றாக்குறையினால ஆடெல்லாம் வளர்க்கல, இப்போ ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். அந்த கிராமத்தில் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அதுக்கு தான் நாங்கள் இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்டலாம் இடம் கேட்டிருக்கோம். தேனி வளர்த்தோம் அந்த இதிலலாம் 3 பேர் அதில் அழகாக பயிற்சி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. 10 தேனி இது வச்சுருந்தோம், பெட்டி வச்சுருந்தோம். அதில் ஒரு 3 பேரை 4 பேரை அதில் டிபீட் பண்ணி அதில் வச்சுட்டோம்னா அதுலலாம் அவங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குரிய வழி இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இடம் வந்து போதிய பற்றாக்குறையாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து
இப்போ எங்கிட்ட இருந்து இதே போனவங்க மும்மூர்த்தின்னு ஒரு பையெல்லாம் நல்லா விவசாய வேலை பார்க்கறதுக்கு அவன் நல்லா எலிஜிபிள் ஆகி போயிருக்கான். இன்னொருத்தன் கோட்டைராமன் ஒரு பையன் இருந்தான். அவெல்லாம் வந்து செடிகளுக்கு பூரா தண்ணி ஊற்றுவான், அங்கங்கே வெயிட் தூக்குறது அந்த மாதிரி இதில் இருந்தான். அவனை ஆக்சுவலாக நாங்கள் அங்கே ஒரு மரக்கடையில் வேலைக்கு விட்டுருந்தோம். ஆனால் வந்து அங்கே இருக்கிற லேபர்ஸோடு அவனோட ஒன்றி போக முடியல. அதனால் இப்போ அவங்க வீட்டிலே கொண்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு கோயிலில் தண்ணி எடுத்து கொடுக்கறது, பூஜைக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு அமைதியான ஒரு பையனாக இப்போ மாறி அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறான். அச்சீவ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய நம்ம பிள்ளைங்க வெளியில் போய் பண்ணியிருக்காங்க சார். ஸ்போர்ட்ஸும் நம்ம பிள்ளைங்க நல்லா 2 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஸ்போர்ட்ஸில் வந்து தமிழ்நாடு அளவில் சாம்பியன் விருது வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நடந்த பாரா ஒலிம்பிக்கு வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக நம்ம கவர்மெண்ட் ஐடியில் தான் இங்கே தான் வச்சு எல்லாத்தையும் ஒரு 240 பேரை வர சொல்லி பிரின்ஸிபால் தான் அது முழு இது எடுத்து அங்கே பிடியெலாம் வச்சு இங்கே நடத்தினோம் சார். ஸ்போர்ட்ஸ் நடத்தி 22 பேரை செலக்ட் பண்ணி கன்னியாகுமரிக்கு அனுப்பினோம். அது மாதிரி எல்லா மாவட்டத்திலேருந்து இந்த பாரா ஒலிம்பிக்கு அனுப்பியிருந்தாங்க. அங்கே போய் அதிலிருந்து ஒரு 5 பேர் மட்டும் செலக்ட் ஆகி அதர் ஸ்டேட்டுக்கு போய் பயிற்சியில் அந்த முன் பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு 15 நாள் பயிற்சி வந்து 3 தடவை கொடுத்தாங்க. கொடுத்து இப்போ பெர்லின் போயிருக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்தில் வந்து ஃபைனலாக 3rd ப்ராக்டிஸ்க்கு வந்து 3 பேர் போனாங்க. அதில் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம மாவட்டத்து குழந்தை வந்து பெர்லின் போச்சு. அது வந்து 7வது இடத்துல இப்போ வந்துருச்சு. பயிற்சி கொடுத்துருந்தோம்னா இன்னும் நம்ம வந்து ஒரு மெடல் அடிச்சிருக்கலாம், நம்ம மாவட்டத்துக்கு ஒரு மெடல் கிடச்சிருந்துருக்கோம். அது இன்னும் நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்கு நீ போதுமான இடங்கள் எங்கள் எங்கள் பிள்ளைகளில் இப்போ வந்திருக்கிறதுலாம் நிறைய பேர் நல்லா இன்ட்ரெஸ்டாக விளையாடக்கூடிய பசங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட இடம் கேட்டிருக்கோம், அவங்களும் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பின்னாடி அதுக்குரிய பயிற்சி எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இனி அடுத்த ஒலிம்பிக்கில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஒருத்தரை அனுப்பி நாங்கள் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிடுவோங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கோம்.